இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது கரும்பு அறுவடை செய்து கொண்டிருக்கும் விவசாயிகள் தோகையை எரிக்காமல் தோகை துண்டடிக்கும் இயந்திரம் கொண்டு துண்டடித்து அவ்வயலிலேயே மட்க செய்ய வேண்டும். தைப்பட்டத்தில் மரவள்ளி நடவு செய்ய உள்ள விவசாயிகள் விதை கரணியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் பொட்டாசியம் குளோரைட், 5 கிராம் ஜிங்க் சல்ஃபேட் மற்றும் 5 கிராம் இரும்பு சல்ஃபேட் கலந்த கரைசலில் 20 நிமிடங்கள் நனைத்து நடவு செய்ய வேண்டும். எதிர்வரும் கோடை காலத்தில் ஏற்படும் தீவன பற்றாக்குறையை சமாளிக்க மானாவாரி மற்றும் தரிசு நிலங்களில் கொழுக்கட்டை புல் மற்றும் முயல் மசால் போன்ற தீவன பயிர்களை பருவமழை காலத்தில் விவசாயிகள் பயிரிட வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பச்சை பயிறு. பயிர் வகை பயிர்களில் ஒன்றான பச்சை பயிறு சாகுபடிக்கு கோ 6, ADT 3, VBN GG 3 ஆகிய ரகங்கள் ஏற்றது. வயலை நன்கு உழுத பின் பாத்திகள் அமைக்க வேண்டும். மண்ணின் கடினத்தன்மையை நீக்க ஹெக்டருக்கு சுண்ணாம்புக்கல் 2 டன் மற்றும் தொழு உரம் 12.5 டன் இட வேண்டும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன் டாசிம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 30-10 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைகளை ஊன்ற வேண்டும். 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 25 கிலோ சாம்பல் சத்து மற்றும் 20 கிலோ கந்தக சத்து தரக்கூடிய உரங்களை இட வேண்டும். 10 முதல் 15 நாட்களுக்கு ஒரு முறை மண் மற்றும் காலநிலைகளுக்கு ஏற்றவாறு தண்ணீர் பாய்ச்சிதல் வேண்டும். காய்கள் 80% முதிர்ச்சி அடைந்தவுடன் செடிகளை அறுத்து கட்டி வைத்து பின்பு வெயிலில் காய வைத்து கையினாலோ அல்லது இயந்திரத்தை கொண்டோ மணிகளை பிரித்து எடுக்க வேண்டும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.